வெல்கம் டு தமிழ் ட்ரீட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை அழுத்திய அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள் தளபதிக்கு வில்லனாக விஜய் சேதுபதி நடித்து லோகேஷ் கனகராஜ் இயக்கிய படம்தான் மாஸ்டர் படப்பிடிப்பும் முடிந்துவிட்டது இந்த படத்தில் தளபதிக்கு ஜோடியாக மாளவிகா மோகனன் ஆண்ட்ரியா சாந்தனு கௌரி கிஷன் ஸ்ரீமன் சஞ்சய் ஸ்ரீநாத் உள்ளிட்ட பல நட்சத்திர பட்டாளமே நடித்திருக்கிறார்கள் இந்த படத்தில் பல லட்சம் ரசிகர்கள் காத்திருக்கும் ஒரே விஷயம் இந்த படத்தின் ஆடியோ விழா தான் அதுவும் முக்கியமாக தளபதியின் பேச்சு தான் மாஸ்டர் படத்தில் இதுவரை மூன்று பாடல்களை வெளியிட்டுள்ளார்கள் குறிப்பாக நேற்று இரவு வெளியாகிய வாத்திரைட் பாடல் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது பாட்டின் வடியும் பாடலும் வேகமாக உள்ளது இணையதளங்களில் பல்வேறு சாதனைகளையும் செய்து வருகிறது வாத்திரைட் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி படத்தில் ரிலீஸ் செய்ய திட்டமிட்டுள்ளதால் போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன அதற்கு முன்னதாகவே ஒட்டுமொத்த தீமும் ஆடியோ ரிலீஸ் பங்க்ஷனுக்காக தீயாய் வேலை செய்து வருகிறார்கள் மாஸ்டர் ஆடியோ விழா டிக்கெட் மற்றும் டி ஷர்ட்டின் புகைப்படங்கள் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது அதிலும் ஆரஞ்சு கலர் டி ஷர்ட் ஏகப்பட்ட சந்தேகங்களை கிளப்பியுள்ளது ஏனென்றால் இதற்கு முன்னதாக விஜய்க்கு சொந்தமான வீடுகளில் வருமான வரித்துறையினர் இரண்டு முறை சோதனை நடத்தினார்கள் அப்போது நடிகர் விஜய் கோடி கோடியாய் பணம் பெற்றுக்கொண்டு மதமாட்டத்தில் ஈடுபடுவதாகவும் அதனால்தான் ரெய்டு நடைபெற்றதாகவும் வதந்தி பரப்பினார்கள் ஆனால் ஐடி ரெய்டுக்கு பின்னால் அரசியல் காரணங்கள் இருப்பதாகவும் கூறப்பட்டது மேலும் விஜய்க்கும் பாஜகவிற்கும் இடையே எப்போதும் ஏதாவது பிரச்சினை வந்துவிடும் மெர்சல் படத்தின் போது கூட ஜிஎஸ்டி வழியை பற்றி பேசிய சர்ச்சை நேவேலி ஷூட்டிங்கின் போது பாஜகவினர் போராட்டம் பாஜக தலைவர் ஹெச் ராஜா அவர்கள் தளபதி விஜய் பற்றி தவறான கடத்து கூறுவதால் இப்படி அடுத்தடுத்து வந்த சோதனைகளால் தான் ரசிகர்கள் இல்லாமல் மாதர் ஆடியோ ரிலீஸை ஏற்பாடு செய்துள்ளார்கள் தற்போது உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் பரவி வருவதால் ரசிகர்களுக்கு அனுமதி இல்லை இந்த ஒரு சில காரணங்களாலும் எப்பொழுதுமே விஜய் படம் வெளியாகும்போது ஏதாவது பிரச்சனையை கிளப்பி படத்திற்கு தடை விதிக்க முன் வருவார்கள் அரசியல்வாதிகள் இந்த காரணத்தினாலும் அதற்கு சமாதான கொடியாகத்தான் ஆரஞ்சு நிடத்தில் டிஷர்ட் கொடுத்து படக்குழுவினர் அனைவரையும் கட்டாயம் அணிந்து வர சொல்லியிருக்கிறார்கள் இதனால் மாஸ்டர் விழாவில் காவி நிறத்தில் அனைவரும் ஜொலிப்பார்கள் இது பற்றி ரசிகர்கள் ட்விட்டரில் கடத்து கூடி வருகிறார்கள் ஆனால் தளபதி எப்பவுமே ஒரே மாதிரிதான் இது போன்ற தவறான செய்திகள் பரவத்தான் செய்யும் எதுவாக இருந்தாலும் தளபதி பேச்சில்தான் எல்லாமே வெளிப்படையாக தெரிய வரும் சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் காவி நிறத்திற்கு மாடிய மாஸ்டர் படக்குழு இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்